நிறையவே வீடியோஸில் கேள்விப்பட்டிருக்க முடியும். அதாவது நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் என்ன ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன்னா அப்படின்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி யாருமே அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த வழியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம எல்லாமே இந்த வழியில் ஃபுல்லாக பேச போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், இது எல்லாமே எங்கிருந்து எடுக்கணும், இதெல்லாமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ வீக்கில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மட்டும் இன்ஸ்டாகிராம் ஆப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இதில் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அட்ராக்டிவ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய புது அக்கௌண்ட், 30 நாள் இருக்கும்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 30 நாள் தான் ஆச்சு இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி. ஸோ இதில் நான் எந்த அளவுக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என்னுடைய ப்ரொஃபைலை ஆப்டிமைஸ் பண்ணேன், என்ன பண்ணேன், எப்படி கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை க்ரோ பண்ணுறது அப்படின்னு பற்றி எல்லாமே நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு நம்பரும் கொடுக்காமல் உங்களுடைய அதாவது லெட்டர்ஸில் மட்டும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் யூசர் நேமை க்ரியேட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நான் கியூடிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய யூசர் நேமை கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலாக நான் கியூடிஸ் 007 003 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னல் லுக் வியூவருக்கு வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டை அவங்க ஞாபகம் வச்சுக்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ கியூடிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுக்கும்போது, ஸோ கியூடிஸ் இந்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை அடுத்தது அவங்களே சர்ச் பண்ணவாகட்டும் அவங்க கண்டிப்பாக தேடுவாங்க. பட் நான் இப்படி நம்பர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா, கியூடிஸ் 009 4 4 3 7 4 அப்படின்னா நான் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா நான் அதை மெமரைஸ் பண்ணிப்பேன். பட் ஒரு வியூவராக ஒரு யூஸராக ஒரு ஃபாலோவராக அதை அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை அவங்க புது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதை அவங்க திரும்ப சர்ச் பண்ணி எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுடைய யூசர் நேமாக முடிஞ்ச வரைக்கும் லெட்டர்ஸ், அதாவது ஃபுல்லி லெட்டர்ஸ் வைக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜ். ஓகேவா? ஸோ உங்களுடைய உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் அப்படிங்கிறத ஒரு நல்ல கிளியரபுளாக, அதாவது இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னாலும் என்னோடய ஜூம் பண்ணி காட்டினாலும் உடையலை. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக அந்த மாதிரி வைக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிளாக என்ன உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வைக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்த உடனே அது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு பிராண்ட் அப்படின்னா உங்களுடைய பிராண்டை ஈஸியாக அதை வேல்யூ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னோடய பிஸ்னஸ் பேஜ் அப்படிங்கிறனால நான் என்னுடைய நேம் பார்த்ததும் என்னுடைய நேம் புரியுற மாதிரி, கியூடிஸ் அப்படின்னு சொல்லி என்னோடய நேம் புரியணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அது மட்டும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு சிம்பிள் வைக்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் பார்த்ததும் இது தான்ப்பா இந்த கியூடிஸோட சிம்பிள் அப்படின்னா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் புரிகிற மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக கிரியேட்டர் பேஜ் அல்லது பிஸ்னஸ் பேஜுக்கு மூவ் ஆகுங்க. ஏன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கிரியேட்டர் பேஜ் அல்லது பிஸ்னஸ் பேஜில் நிறையவே பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டேஷ்போர்டு கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த 30 நாளில் நான் எவ்வளோ ரீச் பண்ணேன் அப்படிங்கிற பற்றி எனக்கு ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ பேர்த்த நீ ரீச் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ பேர் உன்னை லைக் பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ பேர் உன்னை டிஸ்லைக் பண்ணிக்கிறாங்க, ஸோ இவங்கெல்லாம் உன்னோட போஸ்ட்டை பார்த்துட்டும் லைக் போடலை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் பிஸ்னஸ் பேஜுக்கோ அல்லது கிரியேட்டர் பேஜுக்கோ வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நேம் காட்டும். சாரி, பிஸ்னஸ் பேஜுக்கு காட்டாது, கிரியேட்டர் பேஜுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் என்ன செக்டர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஜிட்டல் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஷாப்பிங் அப்படின்னா ஷாப்பிங்க்கு வச்சுக்கலாம், அந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பயோவை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ பயோவை எங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, AHREF AI Tool அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? AHREF நிறைய பேர் நீங்கள் பிளாகிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், AHREF அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ இல்லை அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரீ AI ரைட்டிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியா பயோ ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்ஷன் வரும். இதில் ரைட் பயோ எபவுட்
கிளாத்திங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். எனக்காக இது ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபார்முலா இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. சிம்பிளிஃபைட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி 15 வேர்ட்ஸ் அல்லது 13 வேர்ட்ஸ் கூட வேணாம், முடிஞ்ச வரைக்கும் 15 வேர்ட்ஸ். ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா பயோவில் வைக்க முடியாது, இன்ஸ்டாகிராம் பயோவில். ஸோ சுற்றி சுற்றிட்டு வந்துட்டு நம்மளுக்கான ரிசல்ட் காட்டும், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா அதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். பேஷனேட் அபவுட் ஃபேஷன், ஸோ இதெல்லாம் ஒரு ஓகே எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு ஓகே எப்படி சொல்லி சொல்லலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரைட் கே பயோ அபவுட் க்ளோத்திங் பிஸ்னஸ் இன்க்ளூடிங் அட்ராக்டிவ் எமோஜிஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எமோஜி போட ட்ரை பண்ணும், முடியல அப்படின்னா நார்மலாக கொடுக்கும். ஸோ எமோஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேஜ் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் ஓரளவுக்கு எமோஜிஸ் போட்டு கொடுக்குது. பட் இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஓகேவா? ஸோ நம்மளால் முடியல அப்படிங்கும்போது, இல்லை ஃபார்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நிறைய டைப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லையா நமக்கு பிடிச்ச மாதிரி வந்துடும், ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சாரி. இந்த ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நான் நீங்கள் கேன்வா ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஸோ கேன்வா பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டோம். ஸோ டெக்மாஸ்டர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேன்வா அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். எப்படி கேன்வா யூஸ் பண்ணுறது, பை பண்ணுறது, ஃப்ரீயாக எப்படி கேன்வா ப்ரோ ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லிங்க்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எப்படிப்பா லிங்க்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எடிட் ப்ரொஃபைலில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ நான் பண்ணி காட்டலாம், பட் தேவையில்லாதெல்லாமல் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், மெயில் ஐடி கூட உங்களுக்கு தெரியும். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ப்ளர் பண்ணிருப்பேன், அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி அசிங்கமாக வீடியோவில் வந்துடும். அதுக்காக தான் நான் பண்ணி காட்டும் வரட்டேங்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு டம்மி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி நான் ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ் பேஜ் எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லிங்க்ஸ், அதாவது ஒன்று இல்லை ரெண்டு லிங்க்ஸ் ஆட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சோசியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷன் சர்வீஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்காக போஸ்ட் க்ரியேட் பண்ண டைம் இல்லை அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் என் பிஸ்னஸ், ஓகேவா? ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, என் பிஸ்னஸோட பயோ இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன், நேம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் அல்லது பிராண்டுக்காக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பிராண்டுக்காக அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் நேம் கொடுக்கலாம். இல்லை நான் பர்சனலுக்காக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ எந்த மாதிரினா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்கலாம், அது இல்லாமல் உங்களுடைய லொக்கேஷனை கொடுக்கலாம். ஸோ அல்லது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறையவே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு குவாலிட்டியாக போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் அவ்வளோ குவாலிட்டியாக போகிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ என்னோடய எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவுக்கு குவாலிட்டியாக போகிறேன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நான் க்ரியேட் பண்ணேன், 30 to 1 hour நான் டைம் எடுத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி நான் போஸ்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணுவேன். ஸோ என்னோடது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேரோசல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, 4-5 போஸ்ட் போடுற மாதிரி, 4-5 இமேஜஸ் அந்த மாதிரி தான் நான் மேக்ஸிமம் போடுவேன். ஸோ ஒரு சில டைம் ஒரு இமேஜ் போடுற மாதிரி போடுவேன், இந்த சிங்கிள் இது, ஓகேவா? ஸோ அதில் நான் போடுறதுல எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு பயோ எழுதுவேன், ஓகேவா? சாரி, கேப்ஷன் எழுதுவேன். இந்த கேப்ஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, நானாக சும்மா எடுத்து போட மாட்டேன். ஸோ இந்த ஹேஷ்டேக்ஸுக்குன்னு நான் ஒரு 20 நிமிஷம் ரிசர்ச் பண்ணி இந்த ஹேஷ்டேக்ஸை எப்படி எடுத்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எடுத்து போடுவேன், ஓகேவா? ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சமாவது இந்த ரீச் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 டேஸில் ஓரளவுக்கு 70 பேர்கிட்ட 70 அக்கௌண்ட்ஸ்கிட்ட ரீச் ஆகுது. அது இல்லாமல் நான் ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டு தான் போடுவேன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் அதை போட்டுட்டு அப்படின்னா அதை நான் கண்டுக்க மாட்டேன். அதுக்கடுத்து நான் வேறு ஒர்க்கை பார்க்க போயிருக்கேன். ஸோ எப்போவுமே இன்ஸ்டாகிராம் குரூப்லேயே இருந்தேன் அப்படின்னா, ஸோ என்னோடய பிஸ்னஸ்லாம் நான் மற்ற வேலையை பார்க்க முடியாது. ஸோ அதனால் பண்ணுற கொஞ்ச நேரத்தில் உருப்படியாக பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறது என்னுடைய பாலிசி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா இதுதான், ஓகேவா? ஸோ இது ஃபுல்லுமே உங்களுக்கு இன்னும் எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி இன்னும் டீப்பாக வேணும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு கூட காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி இல்லை நமக்கு வேணாம், எதையும் காண்டாக்ட் பண்ண விரும்பல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை அப்படின்னா வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு புது வியூவராக வந்திருக்கீங்க அப்படின்னா
இப்போவே கீழே இருக்கக்கூடிய இருக்கிற விட நான் கிளிக் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.